हाय हेलो वेलकम टू मामियार अम्मा समयल இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு பைப்ஸ் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப கிறிஸ்பியா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன். கார்ன்ஃப்ளார் மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன், கொத்தமல்லி தழை கொஞ்சம், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மிளகு தூள் 1/2 ஸ்பூன், ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம், உப்பு தேவையான அளவு, அப்புறம் பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்? ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை இப்படி துருவி எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா பிசைஞ்சோம்னா நமக்கு ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஃபுல்லாக நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம துருவி எடுத்துட்டோம். இதில் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 வெங்காயம் போட்டிருக்கேன், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு, மல்லி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அரிசி மாவு நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று கூடுற மாதிரி பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ள நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கட்டி இல்லாமல் இது பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, தேவையான ஷேப் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப் எடுக்கிறேன். நீங்கள் இது தட்டையாக போட்டு நீங்கள் கட்லட் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப திக்காக போடாதீங்க. இதை வந்து இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம பிரெட் கிரம்ஸில் போட்டுடலாம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நான் அதே மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒவ்வொன்றா இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஒன்று ஒன்றா போடுங்க, உடஞ்சிடாம. ரொம்ப சூப்பராகவே பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, மொறு மொறுன்னு. நம்ம இப்போ இதை சாஸோட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.